யோ மீச படிக்கட்டுல நின்னுட்டு உள்ள போயா? உள்ள இருந்தா வரான் தெரியுமில்ல. காலையிலே ஏற ஆரம்பிச்சாயடா விளங்கி. உள்ள போங்கண்ணே, நீங்க போங்கண்ணே. அது நீ உள்ள போங்க தம்பி. வாடி வாடி வாசல் நிக்காம உள்ள வா. ஒரு பேச்சுக்கு மாமா பக்கத்துல உட்காருன்னு சொன்னா என் குடும்பத்தையே சந்திச்சிருக்க வச்சுட்டேடா. ஓவரத்தான் அடிக்கிறாங்க. போனவர தாம்பரத்துல கூட இந்த அளவுக்கு இல்லையே. அவனும் உட்காரப்படாது. அம்மா கயல்விழி, கயல்விழி அண்ணன் பக்கத்துல உட்காரும. யாருக்கு யார் அண்ணன்? உனக்கு நான் அண்ணனா, எனக்கு நீ அண்ணனா, இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு செத்தி அக்கா? இல்லங்க, ஒரு பேச்சுக்கு. என்னடா பேச்சுக்கு நோச்சுக்கு? ஆரம்பிக்கும் போது எல்லாம் இப்படிதான் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் தானே தெரியும் என்ன நடக்கும். விடு, ஏன் அப்படிக்குமா பிறந்தாலும் இல்லை வாத்தாளுக்கு நான் பிறந்தடா, இல்ல ரோட்ல ரெண்டு பேரும் பிறந்து கிடந்தீங்களா? ஏண்டா டேய், கண்ணு தெரியாத புள்ளியாச்சின்னு பக்கத்துல உட்கார சொன்னா என்ன பேச்சு பேசுற நீ? அப்புறம் ஏண்டா கயல் மீதி பேர் வச்சிருக்க? எதுக்கா நான் பேசுறேன்? எல்லாத்துக்கும் மவுண்ட் ரோட், நூறடி ரோட், 80 அடி ரோட், பூந்தமல்லி ஹை ரோட், ஏ மதுரை மெயின் ரோடு வரைக்கும். ஏன்டி எச்ச மாதிரி பேசுற? நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னடா அதுக்கு? ஆமாண்டா. சரி அதை விடு, நீ என்ன லவ் பண்ணணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன இப்படி பொறுப்புலாம் பேசுற? நான் என்ன பண்ணும் தெரியல. என்னடா பண்ணுவ? தாடி வெப்ப, தண்ணி அடிப்ப, சொரி நாயோட படுத்துட்டு இருப்பேன், கடைசியில சூசைட் பண்ணி சாவ. அதெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்த பயலுவோ பண்றது. நான் அப்படி இல்ல. நான் என்ன பண்ண தெரியல. என்னடா புதுசா பண்ண போற? என்னது வெடிச்ச அக்கா சதறிடுவேன். நீ தான் சதறுவ. ஜெனரல் நாலேஜ், காலேஜ்ல படிக்கிறங்கிற திமிரு. இது லேடிஸ் பாமடி, அச்சமில்ல. இது வெடிச்சா பொம்பளைங்க மட்டும்தான் சாவீங்க. எங்க ஓடுற? ஒன்ன பாமத்துக்கு மூஞ்சில அடிச்சிருவேன். உனக்கு 10 வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. இது வெடிச்சா நீ செத்துருவ, நான் அடுத்த ஃபிகரை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் ரொம்ப 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 மானம் கெட்டவன். சொல்லிவிட்டேன். என்ன சொல்றேன்? நோ. இது வேலைக்கு ஆகாது. குட்டியோட கவுண்டர் ஸ்டார்ட் பண்ண முடியுதான். 1, 2, 3, 4, 6, 7, 7. I love you, da. அது இல்ல ஆத்தால குண்டு வச்சு கொண்டு போட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இட்லி குண்டா வச்சு ஆத்தா செத்து போச்சுன்னு கேச மாத்தில சொல்ற. அண்ணே அது நம்ம ஆத்தாண்ணே. எந்த ஆத்தா வந்தாலும் போலீஸ்கார விட மாட்டான்டா. நீ இன்னும் போல? அவன் ஆத்தாளுக்கு பந்தத்துல கொலி வைப்பான, நீ பாம்ல வச்சுட்டியா? அண்ணே என்ன துப்பிட்டு போறான்? நல்ல வேலை போலீஸுக்கு துப்பு கொடுக்காம போறாளடா. இங்க எதுவுமே நடக்கல. என்ன
வண்டியை நிறுத்திட்டு பேசுற வசல் மாமா நிக்கிறாரு. ஹலோ மிஸ்டர் சைமன் சிக்கன். யா யெஸ் ஸ்பீக்கிங். உங்க திறமை பாராட்டி உங்களுக்கு அவார்ட் கொடுக்க போறோம். ஹலோ சார், யார் சார் நீங்க? முன்னப்பட திறமை டார்ச்சர் பண்றீங்க, தெரியாத எப்படி சார் வாங்க முடியும்? சார் இது சாதாரண அவார்ட் கிடையாது, ஆஸ்கர் அவார்ட். சார் என்ன சார் நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு தியேட்டர்ல சிலேட் போடுறாங்க, அத நானே ரேடியோவுல சொல்லிட்டு இருக்கேன். அதே தப்ப நான் எப்படி சார் பண்ண முடியும்? பல பேர் இந்த அவார்டு கேங்கறாங்க, நாங்க தேடி குடுக்குறோம், நீங்க வேணான்றீங்களே. இது அதுக்கு இல்ல, நீங்க யோசிங்க, நாங்க அப்புறம் கூப்பிடுறோம். இல்ல சார் நான் பிஸியா இல்ல சார். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? பெஸ்ட் ஆர்ஜே அவார்டு கொடுக்குறாங்க, அடிக்கடி தொந்தரவு பண்றாங்க. அது என்னன்னு கேட்டாக்க ஆஸ்கார் அவார்டுங்கிறான், பாப்போம். என்ன சார் தப்பு பண்ணோம்? ஏன் ஆரன் அடிச்ச? ஆரன் அடிக்காம எப்படி சார் வண்டி ஓட்டுறது? ஆரன் அடிக்க கூடாது, புது சட்டம். என்ன சார் இப்படி நினைச்சு சட்டம் போட்டீங்க? அப்படி நாங்க எப்படி சார் வண்டி ஓட்ட முடியும்? அதோ எஸ்டிடி பூத் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி சார்ஜன் நிக்கிறாரு, அவர்கிட்ட பேசிக்க. அவர் ஏன் சார் அதோ இருக்கிற எஸ்டிடி பூத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறாரு? கட்டிங் கரெக்ட் பண்றது. நீ ரொம்ப பேசுற, வண்டி எடு வா. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தரேன். டேய் வாடா, நாங்களா பிரஸ் சார், பிரஸ். சார் ஆரன் கேஸ் கேட்டா பிரஸ் தான். எஃப்எம்னு சொன்னா அலர் வாங்கி பறற, வாடா. ஹலோ சார், ஐ அம் சைமன் சிக்கன், நைஸ் டு மீட் யூ. கையடு மேன், விசிட்டிங் கார்டு அடிக்கிறவன், கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறவன், சினிமா போஸ்ட் அடிக்கிறவன், எல்லாருமே பிரசாரம் சொல்லிக்கிறாங்க. கமிஷனருக்கு காய்கறி வாங்குறவன், இன்ஸ்பெக்டருக்கு எடுப்பாளை சேர்வேன், கையெழுந்து பண்ண கட்டிங் வாங்குறவன், அவங்களும் போலீஸ் தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கான் லோக்கல் அணியே. ஆமா. ஆ பேப்பர்ஸ் எடு மேன். இந்த டைம்ல போய் பேப்பர்ஸ் எடு மேன். ஓ பேப்பர்ஸ் எல்லாம் உடிக்கிற பார் பாயிண்ட. இந்த கொஞ்சம் பேப்பர் கொடுத்துடலாம்ல, எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்க போலுது. என்ன ஆர்சி புக் ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் ஓகே, இன்சூரன்ஸ். இது நான் நல்ல தடகாத்திரமா இருக்கேன் சார், எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ்? யோ ஓ இன்சூரன்ஸ் எவையா கேட்டா, வண்டியோட இன்சூரன்ஸ் சார். உயிருக்கே நான் இன்சூரன்ஸ் பண்ணல, ஆட்டால் இந்த வண்டிக்கு போய் என்ன பண்ணுவேன் சார்? ஏயா வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்றதும் கூட தெரியல உனக்கு, வண்டி எங்க திருடிட்டா நீ? மைண்ட் விட்ட மைண்ட் விட்ட, நாங்க பிரஸ், நான் பிரஸ் தெரியுமா உங்களுக்கு? என்னடா பிரஸ் 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 அப்படியே பாக்கெட்டுக்குள்ள பிரஸ். இப்போ நீங்களும் பிரஸ், நானும் பிரஸ். அதனால நீங்க வண்டி எடுத்துட்டு நல்லா ஆரன பிரஸ் பண்ணிட்டே போங்க போங்க சார் போங்க. கை நமச்சல் எடுக்குமே, இதே மாதிரி ஒரு நாலு கேஸ் பிடி அப்புறம் தரும். ஒன்னாம் கிளாஸ்ல ஒரு வருஷம் ஒன்னா படிச்சமே, நான் தான்டா சைமன் சிக்கன் எஃப்எம். அதே சைமன் சிக்கன். டேய் நீ தடா கை தப்பிக்க விட்டல, உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏண்டா ஒன்னாம் கிளாஸ்ல ஒரே ஒரு வருஷம் ஒன்னா படிச்சோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கையை தொலைச்சு நடுத்தரவு நிக்க வச்சுட்டேல, உன்னை கொல்லாம விட மாட்டேதான். வேலை போன கடுப்புல எஸ்பியா சுட்டியா? எஸ்பியா? ஹலோ என்னங்க? யாரு? நான்தாங்க. அப்புறமா பேசுறேன் வை.
யார் லைன்ல? வீட்ல இருந்து நேரா கலந்துறியா? டேய், ஆபீஸ் டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ற தேவ இல்லமா? நீ ஓவர் அட்வைஸ் பண்ணாத. கேபின்ல கேசட் இருக்கு, தொடச்சு வை. போ. நானா? டேய், வித்ரரா? யோ டிரைவர் வாயா. வந்துட்டேனா? என்னண்ணா? டேய், கோபால கார் எடுத்து வாடா. இது முதல்ல சொல்றதே. திடீர்னு இவன ஃபோன் பண்றானே. ஹலோ அண்ணா, நான் சோமு பேசுறேண்ணா. எந்த சோமு? என்னண்ணா அதுக்குள்ள மறந்துட்டீங்க? சரி, பேர் தான் மறந்துட்டீங்க, என்னோட குரல் கூட ஞாபகம் இல்ல. சாரி, சரியா ஞாபகம் இல்ல. என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தினா. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க முடியலன்றீங்க? கண்டுபிடிச்சிட்டேன். இதுல சன் டிவி காம்பேரர் சோமு தானே? இல்லண்ணா. அண்ணா இப்ப ஞாபகம் வருதா பாருங்க. வெஸ்ட் மாம்பலம். ஆமா, வெஸ்ட் மாம்பலம். அண்ணா ரயில்வே ஸ்டேஷன். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஓடுது. 2000ல? எது? 2000? ஆமாம்மா, 2000. என்னண்ணா நீங்க? அண்ணா நீங்க வெஸ்ட் மாம்பலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நான் அந்த ரயில்வே ட்ராக்க கிராஸ் பண்ணும் போது ஏண்டா நாயே ரயில் வருது உள்ள மாட்டி செத்து போயிடாத வெளியில வந்து சொன்னீங்களே, அந்த சோவு நான் தானே. அன்னைக்கு சொன்ன தப்பா போச்சுரா. போன வைடா ஜம்பக்கு. வாமாமா, ஃபிகர வந்து பார்த்தேன்னு வெயி. அப்புறம் நீ அசந்துடுவே எங்க பிடிச்சனே என்ன கேப்ப. இல்லடா, எனக்கு வேலை இருக்கு. அது உன் ஃபேனாடா. உன் ப்ரோக்ராம் பத்தி யாராவது தப்பா பேசினான்னு வெயி துப்பாக்கி எடுத்து சுட்டுமா. சரி, இதுனா டைம் இல்ல. நான் இல்ல மச்சான், அவ்வளவு தூரம் சொல்றேன். ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வந்து பேசிட்டேன். சரி, என்ன ஃபேன், என்ன பேரு? பிரியா. சரி, இப்ப என் பர்சனல் தகுந்த மாதிரி இருக்குமா? சாப்பிடுறதே சைனீஸ் ஃபுட்டு தானா? முடி இருக்க அப்படியே இவ்வளவு தூரம் இருக்கு, அது அப்படியே சுருட்டி அழகா கொண்ட போட்டுருக்கு பாரு. ஆஹா, அது ஜாப்பனீஸ் ஃபிகரா ஸ்டைலு. சரி, ஃபிகர் எப்படி இருக்கும்? மீனா மாதிரி இருக்கு. மூக்கு மூக்கு சோதிய மாதிரி இருக்கு. உதடு உதடு சிம்ரான் மாதிரி இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. சூப்பரா சூப்பர், அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாதா? ரெண்டு நிமிஷம் பாத்துட்டு. ஆனா ஒன் திங்டா, நான் வருவேன் பாப்பேன், நீ போயிடணும். ஓகே, ஏன்னா மீட்டிங் எனக்கு அவளுக்கு தான். நடமா மணி இப்படி சொல்ற, உனக்குனே அது பிறந்திருக்குடா. முதல்ல ஆளை பாரு. ஓ அப்படியா? இமெயில் ஆளை பார்த்த உடனே பிக்கப் பண்ணிடு. இமெயில்லாம் ரிச் ஃபிகர் தான்டா. அப்படியே பாரு, அப்படியே அப்படியே கீழே பாரு, அப்படியே வா, அப்படியே வா. நீ சொன்னது எது இல்லைன்னாலும் நான் ஒத்துக்குவேன். ஆனா இந்த காவாயில ஈ மொய்க்க படுத்திருக்கிறது. எனக்கு இமெயில் அனுப்பிச்சுன்னு சொன்னப்பார். பெஞ்சமின் 10 ரூபா. ஓகே, ஓடநாடு பிரபு 50. போயிட்டேன் போற. அடி, உன்னை நம்பி வந்த கஸ்டமரை 10 நிமிஷம் வெயிட் பண்ணி கூட்டு போனா குறைஞ்சா போயிருவேன். கட் பண்ணி அனுப்பு, கட் பண்ணி பண்ணி கிடைக்கிற காசுக்கு ஒரு கட்டிங்க போட்டு சாண்ட கவுந்திரிச்சு படுக்க போற. அதுக்கு இங்கேயே கவுந்து போடு, டென்ஷன் பண்ணாத, கொண்டு விடுவேன். இரு வரேன். ஏற்கனவே ஆட்டோ ஓட்டிருப்பானோ, இவ்வளவு கரெக்டா சொல்றான். தலையா தலையா தலையா, 10 ரூபா மொயலிட்டு 10 பேர் சாப்பிட வந்துடுற. யோ, மரியாதையா பேசு. என்னடா நீ 10 ரூபா தான் எழுத போறியா? பார், 50 ரூபா. அப்புறம் ஏன்டா உனக்கு கோவம் வருது? இங்க பாரு 500 ரூபா. அடி, சேஞ்ச் பிளீஸ். யோ, 500 ரூபா நோட்டு வச்சிருந்தா எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு முன்னு நீ 500 ரூபா நோட்டு கொண்டு வர வேண்டியதானே? நாங்க நான் நோட்டை அடிக்கிறோம். அப்ப தம்பி மட்டும் நோட்டு அடிக்குதா? மிதிக்காதீங்க சார். சில்லறைய கொடுத்து என்ன ஆட்டோவை கட் பண்ணி வந்து மொய்ய வைப்பேன், இல்லைன்னா வலிக்கையில கைய வைப்பேன். உடனே தந்துடுறப்பா. தம்பி தம்பி, நம்ம 500 செட்டியார் பையன் தானே? நீயே 500 முதலியார் பையன். கூட்டத்தில் இந்த குளறுபடியில ஜாதி மாறி போச்சு. ஜாதி மாறினா என்ன சார்? நோட்டு மாறினா சரி. ஆமா, நீங்க இந்த தின்னுக்கெட்ட சிவனை செம்மையில் தானே? பார்த்து சாப்பிடு, மத்தவங்க சாப்பிடணும். எங்கும் தேடுவேன் பணத்தை, எங்கும் தேடுவேன். தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி கண்டு காணாம போறீங்க? தெரியலையா சார்? என்ன தம்பி, ஐயப்பன் கோயில் பாலாபிஷேகம் 500 ரூபா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப நான் வந்துருச்சு. அன்னைக்கு சாமி கிட்டே இல்லாத சில்லறை எல்லாம் உங்ககிட்ட இருந்து. ஆமா 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 தம்பி, அன்னைக்கு உங்ககிட்ட 500, என்கிட்ட சில்லற. இன்னைக்கு என்கிட்ட 500, உங்ககிட்ட சில்லற. உலகம் எவ்வளவு சின்னது பாத்தீங்களா? ஸ்மால் வால். உங்களுக்கு என்ன சில்லற வேணுமா? ஆமா தம்பி, இந்தாங்க. ஆமா, நீங்க எந்த பக்கம்? நம்ம மீன் மார்க்கெட் கார கல்யாணம் தானே? ஓஹோ, வாங்குனதுல ஒரு 5% அது முயல இருக்கீங்களா? அதல எல்லாம் வஞ்சம் பண்ண மாட்டேன் தம்பி. வரட்டுமா? ஓகே, தேங்க்ஸ். அடு பாப், நம்ம கொடுத்தது நமக்கே திருப்பி கொடுத்துட்டானோ? என்ன தம்பி, நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒரு வேல் நம்மள ஏமாத்த முடியாது. கள்ள நோட் அடிச்சான கோயம்புத்தூர் கிருஷ்ண, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு குழு கொடுத்தவனே நான் தான். வரட்டா? கோயம்புத்தூர் கிருஷ்ணனுக்கு வேணா நீ குழு கொடுத்துருக்கலாம், ஆனா இந்த பொள்ளாச்சி லவ் கிட்ட குழுவாளியிலே ஆட்டோ. என்னையா ஆட்டோ? தண்ணியா? ஆமா சார், ஆட்டோக்கு 1 லிட்டர், எனக்கு 1 குவாட்டர், ரெண்டுத்தையும் ஈவன் பண்ணிக்கிறேன் சார்.
நாட்டுல குடிக்கிறன்னு எவனுமே மதிக்கிறதுல சார். ஆனா அவன் காசு கஜனாவுக்கு போலன்னு வச்சுக்கா, அரசாங்கமே திவாலா. ஓ, அரசாங்கம் திவாலாயிர கூடாங்கிற கத்தா நீ குடிக்கிற. பின்ன உன் வீடு திவாலாயிருமே. டேய், இங்க வாடா. என்ன சார்? நீ கடப்பையனா இல்ல கண்டக்டர் பையனா? சார், இங்க வரணும்னா அரலூசி எவங்கிட்டயே அனாச்சுமா பேச்சு வச்சுக்காது. உங்க ஓனர் சார் சொல்லிருக்காரு, அதனால என்ன வேணும்னு கேளுங்க. இங்க வரவங்க எல்லாம் அருளுசுனா உங்க ஓனர்னா முழுலூசா? நாக்கு அரு. சின்ன பையலுக்குன்னு வாய் கொடுக்காத பின்னாடி ஏதாவது வச்சிருக்க போறான். தம்பி, பிராண்டில் என்ன இருக்கு? நெப்போலியன் ஜானக்கியா மெக்டோல் விஸ்கில. அதுலயும் இதேதான் இருக்கு. சரி, ரம்ல. சார், இங்க பாருங்க, பள்ளி குத்துல கேக்குற கேள்வி பதில் சொல்ல பிடிக்காம தான் இங்கேயே வந்தேன். இங்கேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரிரா சரிரா, கோச்சுக்காரன் கோச்சுக்காரன். சரி, போயிட்டு ஒரு குவாட்ரு மெக்டோல் பிராண்டி வாங்கிட்டு வா. வெறும் 500 நோட்டை தான் வச்சிருக்கான், எப்படி மாத்திடலாம்? உன்னை கண்டேடுதே உறங்காமலே உன்னை நாடுதே ஜானக்கியா ராணி. இப்ப தாண்டா தெரியுது பூமி ஏன் சுத்துதுன்னு. ஒரு பயிர் தனி தாடியா அப்படியே ராவ குடிக்கிற? அதெல்லாம் உன்ன மாதிரி மீசோ சாவளைய பண்றது. இப்படியே ராவா குடிச்சிட்டு இருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை மண் தேடுமே. கிட்ட வந்தா இவனை குத்திடுவேன். அசையாத செஞ்சா கொன்றுவேன். கிட்ட வந்தா இவனை குத்திடுவேன். கோயம்புத்தூர் பெரிய திருடன்னா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு மக்களை ஏமாத்துறது, போதை பொருள் கடத்துறது, ஆமா சார், இந்த கள்ள நோட் அடிக்கிறது, அதானே சொல்றியா? ஆமா சார். இருக்குதே பெரிய திருடனா பிடிச்சு ப்ரமோஷன் வாங்கணும்னு என் ஜாதகத்துல இருக்கு. அன்னைக்கு பாருங்க தம்பி, 500 ரூபாய் செலவழிச்சு உங்களுக்கு பெரிய கிராண்ட் பார்ட்டி வச்சிருக்கேன். சரியா? ஓ சார், வாங்கயா, வாய பாத்து நிக்கிறீங்க. ஹலோ. ஏய் லோகே, நான் யூசுப் பேசுறேன்டா. டேய், நீ கொடுத்த நோட்டலாம் மாத்திட்டேன், அடுத்த நோட்டு துடிக்கிறேன். எப்ப வர? நாளைக்கே சூட்கேஸ் ஓட வர, ரெடி ஆயிரு. நாளைக்கே வா. ஐ என்னது, இன்னவன காணா டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ஏன் சார் டெய்லி ஆட்டோல சுத்துறீங்களே? நீங்க என்ன வசதியான பாத்தியா? ஏய், ஆட்டோல போறவன் எல்லாம் வசதியானவனா? அப்ப கார்ல போறவன், ஃளைட்ல போறவன் எல்லாம் என்னன்னு சொல்லுவ? நானும் ஆட்டோ கூலிக்கு ஓட்டுறேன். உங்களுக்கு அவங்க மினிய புடிச்சு நெருக்கிறதுக்கு தில்லு இல்ல. சரி, வேற என்னதான் வேணும் எனக்கு? போறோம் சார். சரி, 600 ஆயிடுச்சுல, 1000 ரூபாய் ஆச்சுன்னா மொத்தமா ஒரே நோட்டா கொடுக்கலான்னு நினைச்சேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல, இப்போதைக்கு பாதிய வச்சுக்க, மீதிய வந்து தரேன். ஓகே, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண. லோக்கலா எஸ்டிடியா சார்? அது எப்படியா நான் வர்றதை கண்டுபிடிச்சேன்? இருக்கிறவனுக்கு 2 கண்ணு சார், இல்லாதவனுக்கு 1000 கண்ணு. நானே பெரிய லொல்லு கண்ண. சரி, எஸ்டிடி தான், 500 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? நாளனா ஆகணுமா எட்டனா ஆகணுமா? அதான்டா, பூத் லைசன்ஸ் கொடுத்தா இப்படித்தான் லொல்லு பேசுவீங்க. இந்தா புடி 500 ரூபாய், பர்சல வைக்கிறதுக்கு வசதியா 50 100 ரூபா மாத்தி வை. போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, அப்படியே திரும்பி பாரு, வெளியில தான் நிக்கிறேன். யார் சார் அவரு? அவன் லோகு, 10 வயசுல பாதி கோமலத்தை கீச்சி கொடுத்தவன். சில்லறைய கூட கொஞ்சம் பொறுங்க, பையனை சில்லறைக்கு அனுப்பியிருக்க, வந்துடட்டும். எது, நாலனா வேணுமா எட்டனா வேணும் தெனா வட்ட கேட்ட? நீங்க தானே 50 100 ரூபா வேணும் பண்ணீங்க. சரி சரி, வெளியில இருக்க கார்ல வெயிட் பண்றேன், வந்த உடனே கொடுத்து அனுப்பு. ஓகே சரி சரி, ஓகே. எப்படா வா 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 வா, ஏறு. என்னடா, நேத்தே வரேன்னு சொன்னேன். புதுசா அடிச்ச நோட்டை காய வச்சு எடுத்துன்னு வர வேணாமா? அதுவும் சரிதான். ஈசு,
நைட்லாம் தூங்கும் போது கனவெல்லாம் வெறும் பணமா வருதுடா, எப்படி என்றதுனே ஒரே ப்ராப்ளமா இருக்குடா. அதுக்கெல்லாம் நீ இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்பதான் புது புதுசா மிஷின் வந்திருக்க, மிஷின் டிக்கில இருக்கு, அப்புறம் தரேன் டார்லிங். அந்த பெட்டியை கொடு, வாங்கிக்க. லோகு, இது வரைக்கும் நான் கொடுத்த பணத்தை எல்லாம் ஒவ்வொன்னா பல பேர்கிட்ட மாத்திருக்கேன். ஆனா இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் பணத்துக்காக ஆசைப்படுற ஆளுங்களை பிடிச்சி டபுளிங் மேட்டர ஆரம்பிக்கிற. டபுளிங்னா? டபுளிங்னா ஒண்ணுக்கு ரெண்டு, ஒரு லட்சத்துக்கு 2 லட்சம். பல பேர் அலையிறாங்கப்பா ஆசை பிடிச்சி. உடனே கார் வாங்கணும், உடனே பங்களா வாங்கணும், உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு எல்லாம் அலையிறாங்கப்பா. இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நாம ராஜா தான். போலீஸ் ஜீப்லயுமா பாதி கோமணத்தை கீச்சு குடுத்துட்டு 30 வயசுல அதே கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க. ரொம்ப சின்னதா வச்சுக்கிட்டு கொப்பப்பட்டு பெருசா வச்சிருக்கீங்களா சார்? நான் அப்பவே யோசிச்சேன்டா, உனக்கு எனக்கும் பூர்வஜனம் பந்தா இருக்குன்னு. ஏண்டா என்ன சொன்னேன், நான் பெரிய கேஸா புடிச்சு ப்ரமோஷன் வாங்கணும் தானே? ப்ரமோஷன் இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, 500 ரூபா நோட்ட கத்த கத்தியா வச்சு சுத்திட்டு இருந்தா. நான் அப்பெல்லாம் சந்தேகப்படல. சந்தேகப்படுறதா எஸ்ஆ இருப்பியே? கொஞ்சம் கேப் விட்டு அடிங்க சார். இந்த நாட்டுல கண்ணு இருக்கிறவெல்லாம் குருடனா தெரியுறா, கண்ணு இல்லாதவன் பார்வையோட இருக்கிறா சார். பெரிய ஞானி, உங்களை அடிச்சடிச்சு எனக்கு தானே கை வலிக்குது. கள்ள நோட்டு களவாணி பசங்க என்கிட்ட ஒரு நோட்டை மாத்திட்டாங்க. ஏய் லோகு, இன்னும் நீ மாறவே இல்லடா. துன்பத்திலயும் சிரிக்கிறிய, உன்னை நினைச்சா போடா போக்கத்தவன. நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்டா ஒரே ஒரு கம்பிதான் சொல்லிட்டு என்ன இத்தனை கம்பிக்குள்ள சிக்க வச்சிட்டியடா. உன்னை கொல்ல முடியா, பார்த்து ஒரு பொண்ணு வந்திருக்கடா. உன்னை பார்க்க ஒரு பொண்ணா? பொண்ணு இல்லடா, பொம்புல. இப்ப எதுக்கு வந்த பேபியா? நீ பேய், உன்னாலதான் இதை கெதிக்க ஆளா இருக்க. என் முன்னாலே நிக்காத, போடி போடி. 4 பேர் முன்னால நம்ம 2 பேரும் நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான் 4 காசு சம்பாதிக்க சொன்ன. அந்த 4 காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள எங்க நரைச்சிருமோன்னுதான் இந்த ஐடியா பண்ண. ஒர்க் அவுட் ஆகல. இதெல்லாம் உண்மைதான். ஐடியா பண்ணி இப்படி அடி வாங்குறியே, எனக்கு வலிக்குது லோகு. நீ எப்ப வெளியில வர போற? கவலைப்படாத பேபி, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின்பு தர்மம் மண்ணை கவ்வும். 4000 கோடி ஊழல் பண்ண ஹர்ஷத் மேத்தா கேசத்தான் ஜனங்க மறக்கிற அளவுக்கு ஸ்லோவா விசாரிப்பாங்க. இந்த மாதிரி கேச சீக்கிரமா முடிச்சிருவாங்க பேபி. அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருப்பியா இல்ல யாராவது கரெக்ட் பண்ணிருவியா? காத்திருப்பேன், காத்திருப்பேன். ஐயோ, உன்னை மன்னிச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே. காலில் விழுவோம், காரியத்தை சாதிப்போம். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இந்த டெக்னிக் கூட தெரியலன்னா எப்படி?